அன்பு செல்வங்களுக்கு வணக்கம். ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் பாடம் நீர் கோளம், அதோட மதிப்பீடு. மதிப்பீட்டு வினாக்கள் இருக்கும் இல்லையா, புக் எக்ஸசைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். மதிப்பீடு முதல் பாட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. எல்லாரும் பென்சில் எடுத்துக்கோங்க எழுதுறதுக்கு. முதல் கேள்வி, நீர் கோளம் என்பது பூமியின் மேற்பரப்பில் உள்ள மொத்த டேஷ் அளவை குறிக்கும். இந்த கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது. நீர் கோளம் அப்படின்னு சொன்னாலே நீர் அளவை தானே குறிக்கும். ஸோ சாய்ஸ் பாருங்கள், காற்று, நீர், நிலம், தாவரங்கள். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆன்சர் என்னது, நீர். ஸோ நீர் அப்படின்றத சர்க்கிள் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு ரைட் த ஆன்சர். நீர் அப்படின்னு அந்த டேஷில் எழுதணும். நெக்ஸ்ட், பொருந்தாதவற்றை கண்டுபிடி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன், கங்கை, அட்லாண்டிக், ஆர்டிக், பசிஃபிக். இப்போ கங்கை அப்படின்னு சொன்னால் நதி, ஆறு தெரியும் நம்மளுக்கு. அட்லாண்டிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல். ஸோ இது மூன்றும் பெருங்கடல்கள். இந்த கங்கை மட்டும் என்னது, ஆறு நதி, அதை கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்காங்க. ஸோ இதுதான் இதில் பொருந்தலை. இவங்க மூணு பேரும் வந்து பெருங்கடல்களாக இருக்காங்க, இவங்க வந்து ஆறு. ஸோ இதோட ஜாயின் ஆகாதது எது அப்படின்னு சொன்னால் கங்கை. பொருந்தாதது எதுன்னு சொன்னால் கங்கை தான். மூன்றாவது, நீர்பரப்பின் அனைத்து பக்கங்களும் நிலத்தால் சூழப்பட்டிருந்தால் டேஷ் என அழைக்கப்படுகிறது. அதாவது நீர் பக்கம் இருக்கு, நீர் பரப்பு இருக்கு, அது வந்து அனைத்து பக்கமும் சுற்றி வந்து நிலம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஏரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நடுவில் வந்து நீர் இருக்குது, சுற்றி நிலம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஏரி. அதுவே நடுவில் நிலம் இருந்து சுற்றி நீர் இருந்தால் அதை என்ன சொல்லுவோம், தீவுன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ நீர்பரப்பின் அனைத்து பக்கங்களும் நிலத்தால் சூழப்பட்டிருந்தால் ஏரி என அழைக்கப்படுகிறது. ஏரி, ஏரி. ஆறுல வளைகுடாவில் விரிகுடாவும் இல்லை. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஆவியாதல் என்பது நீர் சுழற்சியின், ஆவியாதல் அப்படிங்கிறது நீர் சுழற்சியோட முதல் நிலை. இரண்டாம் நிலை கிடையாது, மூன்றாம் நிலை கிடையாது, நான்காம் நிலை கிடையாது, முதல் நிலையை ஆவியாதல் தான். சரியா? ஸோ ஆவியாதல் அப்படின்றது நீர் சுழற்சியோட முதல் நிலை. நெக்ஸ்ட், உட்செல்லும் நிலத்தால் சூழப்பட்ட பெரிய கடல் பகுதி டேஷ் ஆகும், விரிகுடா. அதுவே வந்து சிறிய பகுதியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வளைகுடான்னு சொல்லுவோம். பெரிய கடல் பகுதி என்ன சொல்கிறோம், விரிகுடா அப்படின்னு சொல்லுவோம். விரிகுடா. சரியா? நெக்ஸ்ட்டு பொறுத்துக, நன்னீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னீர் அப்படிங்கிறது கொள்ளேறி ஏரி. நம்ம இதுக்காக வெயிட் பண்ண வேணாம், நம்மளுக்கு ஆன்சர் தெரியும், நம்ம டைரெக்டாக எழுதிடலாம். நன்னீர் அப்படிங்கிறது கொள்ளேறி ஏரி, அதாவது நல்ல நீர் உள்ள ஏரி. உப்பங்கழி, உப்பங்கழி அப்படிங்கிறது ஒடிசாவில் உள்ள சிலிக்கா, ஒடிசாவில் உள்ள சிலிக்கா லேக். இந்திய பெருங்கடலையும் வங்காள விரிகுடாவையும் இணைக்கிறது எது, பாக் நீர்ச்சந்தி, பாக் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக் நீர்ச்சந்தி தான் என்ன பண்ணுது, இந்திய பெருங்கடலையும் வங்காள விரிகுடாவையும் இணைக்குது. உள்நாட்டு உப்பு ஏரி எது, சாம்பர் ஏரி. சாம்பர் ஏரின்னு இருக்கணும், இங்கே சம்பார் ஏரின்னு இருக்குது, அது சாம்பர் ஏரி. சரியா? அதுதான் ஃபோர்த் ஒனுக்கு ஆன்சர். ஆவி சுருங்குதல் அப்படிங்கிறது என்னது, மேகங்கள் உருவாகுது தான் ஆவி சுருங்குதல். ஸோ அந்த நீர் சுழற்சியின் படிநிலைகளில் வரும் இல்லையா, ஆவி சுருங்குதல், அதுதான் மேகங்கள் உருவாதல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சரியா தவறா என்று எழுதுக. இதை இப்படியே விட்டுறக்கூடாது. நோட்டில் என்ன பண்ணோம், நன்னீருக்கு நேராக கொள்ளேறி ஏரின்னு எழுதணும், உப்பங்கழிக்கு நேராக ஒடிசாவில் உள்ள சிலிக்கா அப்படின்னு எழுதணும், இந்திய பெருங்கடலையும் மங்களவருடன் இணைக்கிறது அப்படின்னு சொல்லி பாக் நீர்ச்சந்தின்னு சொல்லி நேராக எழுதணும். உள்நாட்டு உப்பு ஏரி, சாம்பர் ஏரி, ஆவி சுருங்குதல், மேகங்கள் உருவாதல் சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் நேராக எழுதிக்கணும். சரியா தவறா என்று எழுதுக. பூமியில் 97% நீர் உப்பாக உள்ளது. ஆமாம், உப்பாக தான் இருக்குது. ஸோ சரி. சரியா? நமது அன்றாட தேவைகளுக்கு நீர் தேவை இல்லை, நீர் தேவை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. காலையில் ஏஞ்சதுன்னு தூங்குற வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி தேவை. ஸோ தவறு, தப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ தவறுன்னு போட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள், கடல் நீர் இனிப்பாக இருக்கும். கடல் நீர் எப்படி இருக்கும், உப்பாக இருக்கும். இங்கேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, இனிப்பாகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இனிப்பாகன்ற தவறு. ஸோ தவறு. நாம் பாத்திரங்களை கழுவி முடிக்கும் வரையில் குழாயை திறந்து வைத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம ஜாமா விளக்கி கழுவி முடிக்கிற வரைக்கும் அந்த பைப்பை திறந்து வச்சுக்கிட்டே வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. திறந்து வைத்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது தவறு. நெக்ஸ்ட், நாம் நீரை சேமிக்க வேண்டும். மிக மிக சரி, நீர் என்ன பண்ணோம், சேமிக்கணும். நெக்ஸ்ட், பின் வருவனவற்றிற்கு விடையளிக்க. நீர் கோளம் வரையறு, பேஜ் நம்பர் 111 எடுங்க.
ஸோ நீர்கோளம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் பொழுதே பாருங்கள், நீர்கோளம் என்பது பூமியின் மேற்பரப்பில் உள்ள நீர், நிலத்தடி நீர் மற்றும் காற்றில் கலந்துள்ள நீர் ஆகிய பூமியில் உள்ள மொத்த நீரையும் குறிக்கும். இந்த நீரானது திட பனிக்கட்டியா திரவ மற்றும் வாயு நிலைகளில் காணப்படுகின்றது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். சரியா, நீர்கோளம் வரையறு அப்படின்றதுக்கு இது ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், நீர்கோளம் முக்கியமானது ஏன், பேஜ் நம்பர் 113. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நீர்கோளத்தின் முக்கியத்துவம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நமது அன்றாட வாழ்வில் நீரின் தேவை மிகுதியாக உள்ளது. பருக அதாவது குடிக்கிறதுக்கு, குளிக்க, சமைக்க மற்றும் போன்ற பல அன்றாட நடவடிக்கைகளுக்கு நீர் தேவைப்படுகிறது. விலங்குகள் மற்றும் தாவரங்கள் உயிர் வாழ நீர் தேவை. நீர் இல்லாவிடில் நீர் ஆவியாகி மேகங்களாக உருவாக முடியாது, அதனால் மழை இருக்காது. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். நீங்களாவே என்ன பண்ணலாம், எழுதலாம் ஓனா. சரியா, உங்கள் சொந்த நடையில் எழுதலாம். தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள், பல்வேறு வகையான நீர்நிலைகளின் பெயர்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பேஜ் நம்பர் 114 இருக்கு இல்லையா. பெருங்கடல்கள், ஓஷன்ஸ், கடல்கள், சீஸ், இந்த தலைப்பை மட்டும் எழுதுனா போதும். அதே மாதிரி அடுத்தது ஆறுகள், ரிவர்ஸ், ஏரிகள், லேக்ஸ், வளைகுடா, கல்ஃப், விரிகுடா பே, உப்பங்கழி, லகூன், நீர் சந்தி, ஸ்ட்ரைட், நீர்வீழ்ச்சி, வாட்டர்ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்புகள் இருக்கு இல்லையா, நீர் நிலைகளோட தலைப்புகள், அந்த தலைப்பை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். சரியா, இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். நீர்நிலைகளின் பெயர்கள் அப்படின்னு போட்டுட்டு பெருங்கடல்கள், ஓஷன்ஸ், கடல்கள், சீஸ், ஆறுகள், ரிவர்ஸ், ஏரிகள், லேக்ஸ், வளைகுடா, கல்ஃப், விரிகுடா பே, உப்பங்கழி, லகூன், நீர் சந்தி, ஸ்ட்ரைட், நீர்வீழ்ச்சி அப்படின்றது வாட்டர்ஃபால், இந்த மாதிரி எழுதணும். எப்போதுமே எல்லா க்வெஸ்சன்ஸுமே பாயிண்ட் போட்டு எழுதுனா ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரியா, அடுத்து பாருங்கள் ஃபிஃப்த் ரோமன் லெட்டர், விரிவான விடையளிக்க, அதாவது பிக் க்வெஸ்சன், கொஞ்சம் பெருசாக எழுதணும். முதல் கேள்வி, நீர் சுழற்சியின் படிநிலைகள் யாவை. நீர் சுழற்சியோட படிநிலைகள் நம்மளுக்கு தெரியும், பேஜ் நம்பர் 120 மற்றும் 21 இருக்குது. 120 எடுத்துக்கோங்க, அதில் இருக்க பாருங்கள். முழுமையான நீர் சுழற்சியின் படிநிலைகள் மொத்தம் 4 பார்த்தோம் இல்லையா. முதல் நிலை ஆவியாதல், ஆவியாதலை பற்றி ஃபுல்லாக எழுதணும். இரண்டாம் நிலை ஆவி சுருங்குதல். மூன்றாம் நிலை மழை பொழிவு, ப்ரெசிபிட்டேஷன். நான்காம் நிலை வழிந்தோடுதல் மற்றும் உறிஞ்சப்படுதல். ஸோ இந்த தலைப்புகளை மட்டும் முதல்ல ஒரு தடவை எழுதிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதாவது இது விரிவான விடையிலையில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். அதுக்கப்புறம் உள்ள உள்ளதெல்லாம் தலைப்பு போட்டு எழுதணும். முதல்ல தலைப்பு அழகாக முன்னாடி பக்கம் எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் பார்வைக்கு அழகாக இருக்கும். அதனால் எப்பொழுதுமே தலைப்பு முதல்ல 1, 2, 3, 4 போட்டு எழுதிடணும் 4 தலைப்பையும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு பேராகிராஃபாக என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். இதுதான் பிக் க்வெஸ்சனில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் அதில் இருக்கக்கூடிய செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், நீரை சேகரிக்க உதவும் வழிமுறைகளுள் சிலவற்றை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 119 பார்த்தீங்கன்னா தெரியும், தூவாலை குழாயை பயன்படுத்தி குளிப்பதை குறைத்து கொண்டு வாளியில் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும். செகண்ட் பாயிண்ட், பாத்திரங்களை கழுவிய பின் குழாய்கள் மூடப்பட்டுள்ளனவா என்பதை கவனிக்க வேண்டும். இதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே லெசனில் சொல்லியிருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சது. இது வந்து விரிவான விடையிலையில் செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். சரியா, செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இது. இது இல்லாமல் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை பயன்படுத்தணும், இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நீரை சேகரிக்கக்கூடிய வழிமுறைகளை என்ன பண்ணலாம், இதோடு சேர்த்து நீங்கள் எழுதலாம். சரியா, நன்றி.